திலக உயிரோடை தமிழ் மக்கள் வானொலி, மக்கள் வானொலியில் உலக நகர்வுகளிலே எங்களுடன் வேல்தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வேல்தர்மா, நாங்கள் பார்த்திருக்கின்றோம் தாய்வானுடைய விடயம் தொடர்பாக பல கருத்துக்கள் உலாவி வருகின்றன. ஸீ ஜின்பிங் அவர்கள் சூழ்வரித்திருக்கிறார்கள், தாய்வானுடன் சீனாவை இணைக்கும் வரலாற்று பணியை நிறைவேற்றுவோம் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த தாய்வானுக்கும் சீனாவுக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், சீனா எப்படியாவது தாய்வானை தன்னுடன் இணைத்துக் கொள்வதாக கங்கணம் கட்டி நிற்கின்றது. அக்டோபர் மாதம் முதல் விமானங்களை தாய்வானுடைய வான்பரப்புகளிலே ஊடுருவல் செய்ய சீனா பணித்துள்ளது. பல விமானங்கள் அங்கு சென்று வந்திருக்கின்றன. சீனா வந்து தாய்வானை கைப்பற்றுமா என்ற கேள்வி பலருடைய மனதிலே இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் எங்களுடைய உறவுகளுக்கு இந்த சீனாவும் தாய்வானும் எப்படி பிரிந்தன, என்ன உறவு, அப்படியான அப்படியும் முன்பு நடந்தது என்பதை ஒரு சிறுதா ஒரு சுருக்கமாக தந்துவிட்டு இந்த கேள்விக்கு பதிலை தாருங்கள். சீனாவில் பல்வேறு அரசர்கள் ஆட்சி இருந்தார்கள், அரச குடும்பங்கள் ஆட்சி இருந்தன. அவர்கள் வந்து அவ்வப்போது தங்களுடைய அயலில் உள்ள தீவுகளையும் தீபகற்பங்களையும் கைப்பற்றி ஆட்சி செய்திருந்தார்கள். உதாரணமாக கொரிய தீபகற்பத்தையும் அவர்கள் கைப்பற்றி ஆட்சி செய்திருந்தார்கள். அதே போல தைவான் தீவையும் அவர்கள் ஆட்சி செய்திருந்தார்கள். அவ்வப்போது தைவான் தனியொரு நாடாகவும் இயங்கி வந்தது உண்டு. இப்படிப்பட்ட நிலையில் இரண்டாம் உலக போரின் பின்னர் அமெரிக்கா வந்து ஜப்பானிடமிருந்து தைவானை மீட்ட பின்னர் அமெரிக்காவுக்கு ஆதரவான ஆட்சியாளர்கள் சீனாவில் இருந்தார்கள். அந்த கட்டத்தில் தைவானும் சீனாவும் ஒரு ஒன்றுபட்ட நிலையில் இருந்தது. பின்பு சீனாவில் பொது உடைமை புரட்சி ஏற்பட்ட போது அங்கு ஆட்சியில் இருந்த ஷாங்ஷே என்பவர் வந்து அங்கிருந்து தப்பி சென்று தைவானுக்குள் போய் தஞ்சம் புகுந்து தைவான் தான் முழு சீனாவும் தைவானுடைய ஆட்சி கீழ் அன்றிருக்கின்றது, அதுதான் உண்மையான சீன குடியரசு என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பொது உடைமைவாதிகள் அதாவது மாவோ சேது வந்து தங்களுடைய மக்கள் சீன குடியரசு உண்மையான சீனா என்று சொல்லியிருந்தார்கள். பொது உடைமை சீனாவை வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்புரிமை நாடாக இல்லை, அந்த பொது உடைமை சீனாவுக்கும் தைவானுக்கும் சேர்ந்த ஒரு உறுப்பு நாடாக தைவான் தான் இருந்தது. பின்பு 1979 பின்னர் சீனாவை ஐக்கிய நாடுகள் சபையில் இணைத்துக் கொண்டார்கள். இப்போது சீனாவும் அமெரிக்காவும் பின்பு 1979 நிக்சனுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் ஒரு தங்களுக்கிடையே ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கையை செய்து கொண்டார்கள். அதை செய்தது நிக்சனும் சீனாவுடைய ஷுவன் லாய் மாவோ சேதுங் ஆகியோர். அந்த வேடையில் தாய்வான் மக்களும் அவர்களுடைய பிரதிநிதிகளும் அவர்களுடைய செல்வந்தர்களும் அமெரிக்க பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களுக்கு பரப்புரை செய்து அந்த லொபியிங் என்று சொல்வார்கள், அமெரிக்காவில் பரப்புரை செய்து என்றால் பல மில்லியன் கணக்கில் செலவழிக்க வேண்டி வரும் அவர்களுடைய கட்சிகளுக்கு தேர்தல் நிதிகள் போன்றவருக்கு இவர்கள் இனாம் வழங்க வேண்டி வரும். அப்படி செய்து அமெரிக்க பாராளுமன்றத்தில் தாய்வான் பாதுகாப்பு சட்டம் என்று ஒன்றை நிறைவேற்றியிருந்தார்கள். அந்த தாய்வான் பாதுகாப்பு சட்டத்தின்படி தாய்வானுக்கு ஆபத்து வரும்போது அமெரிக்கா வந்து அதை பாதுகாப்பதற்கான படைக்கலங்களை வழங்க வேண்டும். ஆனால் அதற்காக போய் அங்கு போர் புரிய வேண்டும் என்ற நிலைமை இல்லை. அப்ப அப்படிப்பட்ட நிலையில் இப்ப தாய்வான் வந்து ஒரு தனி நாடாக தான் தாய்வானிய மக்கள் கருதுகின்றார்கள். அவர்களுக்கு என்ற ஒரு கொடி இருக்கின்ற, அவர்களுக்கு என்ற ஒரு பாராளுமன்றம் இருக்கின்றது, அவர்களுக்கு என்ற ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கின்றது ஆகிய அத்தனை வகையிலும் அவர்கள் ஒரு தனி நாடாக இருந்தாலும் அமெரிக்காவால் அது அங்கீகரிக்கப்படாத நாடு. ஆனால் அதன் பாதுகாப்புக்காக அமெரிக்கா படைக்கலங்களை வழங்க வேண்டும் என்ற சட்டம் ஒரு புறம் இருக்கின்றது. அப்ப இதை அவர்கள் வந்து அப்ப இதை வந்து ஒரு தெளிவற்ற நிலை இருக்கின்றது. அப்ப இதை சொல்வார்கள் ஸ்ட்ராட்டஜிக் ஆம்பிகுவிட்டி என்று, ஒரு கேந்திரோபாய குழப்ப நிலையில்தான் அந்த அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையிலான உறவு இருக்கின்றது. அண்மை காலங்களில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வாக்கியம் வந்து தைவானை
சீனாவுடன் ஒன்றிணைப்பே ஒன்றிணைப்போம் என்று சொல்லிக் கொண்டு வந்தனர். அதான் இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் அவர் சொல்லியிருந்தார், நாங்கள் தேவை ஏற்படின் படைகள் படை நடவடிக்கை மூலமாவது தாய்வானை மீளவும் உடன் இணைப்போம் என்று. ஆனால் சென்ற வாரம் அமெரிக்கா சீனாவினுடைய மக்கள் சீன குடியரசனுடைய 72வது ஆண்டு விழாவில் உரையாற்றும் போது அந்த படை நடவடிக்கைகள் மூலம் மீள தைவானை சீனாவுடன் இணைப்போம் என்று சொல்லவில்லை. அந்த படை நடவடிக்கை என்ற பதத்தை தவிர்த்து அமைதியான வழியில் சீனாவையும் தைவானையும் இணைப்போம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் பல ஆய்வாளர்களும் கருதுவது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அடுத்த 7 ஆண்டுகளுக்குள் சீனா வந்து ஒரு படை நடவடிக்கை மூலம் தாய்வானை கைப்பற்றும் என்று சொல்கின்றார்கள். மற்ற வேறு சிலர் சொல்கின்றார்கள் 2022 இந்த விண்டர் ஒலிம்பிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற குளிர்கால ஒலிம்பிக் போட்டி வந்து சீனாவில் நடைபெறவிருக்கின்றது. அதற்கு முன்னர் சீனா வந்து தாய்வானை ஆக்கிரமிக்காது, தாய்வான் மீது போர் தொடக்காது. ஆனால் தாய்வான் மீது சீனா போர் தொடுக்கலாம், அதை மீண்டும் இணைக்க முயலலாம், அதை எதிர்க்க வேண்டும் என்பதில் பல நாடுகள் தற்போது ஒன்றுபட்டு கொண்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய 3 நாடுகளும் அதில் தீவிரமாக இருக்கின்றன என்பதை நிச்சயமாக சொல்ல முடியும். நமக்கு தெரியும் அண்மையிலே தாய்வானுக்கு அண்மையாக உள்ள ஜப்பானிய தீவுகள் மீது ஜப்பான் வந்து பெருமளவு ஏவுகணைகளை குவித்து வைத்துள்ளது. அந்த 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 வகையில்தான் தாய்வானுக்கு எதிரான ஒரு கூட்டணி உருவாகி கொண்டிருக்கின்றது. மற்றது தாய்வானை சீனா ஆக்கிரமிக்கும் போது அமெரிக்கா ஒரு படை நடவடிக்கை செய்தால் அமெரிக்கா வந்து மிகப்பெரிய இழப்புகளை அமெரிக்காவுக்கு ஏற்படும். அமெரிக்காவும் ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து சீனாவுக்கு எதிராக போர் புரியும் போது சீனாவுக்கு சீனாவுடைய வெல்கின்ற சாத்தியங்கள் குறைவு என்று சொல்லலாம். தனியாக அமெரிக்காவுடன் போர் நடந்தால் அமெரிக்கா சீனா வெல்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதேவேளை இதை அடிப்படையாக வைத்து இந்த போரை அடிப்படையாக நடக்கும் போது இந்தியா வந்து சீன எல்லையில் தன்னுடைய படைகளை நகர்த்த வேண்டும் என்று ஒரு இரகசிய வேண்டுகோள் இந்தியா மீது இந்தியாவுக்கு அமெரிக்கா விடுத்துள்ளது. நமக்கு தெரியும் அண்மை காலத்தில் இந்தியா பெருமளவு படைக்கலன்களையும் படையினரையும் சீன எல்லையை நோக்கி நகர்த்தி கொண்டு வருகின்றது. அது இந்த அமெரிக்காவுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவாக இருக்கலாம். இந்த கடந்த 1 மாதத்துக்குள் 10,000 இந்திய படையினர் மேலதிகமாக சீன எல்லையில் குவிக்கப்பட்டுள்ளனர். அது ஒரு புறம் அப்படி இருக்கும் போது இந்தியாவை சமாளிப்பதற்காக சீனா பாகிஸ்தானுக்கு சொல்லியிருக்கிறது, அப்படி ஒரு போர் வரும்போது பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக பட நடவடிக்கை செய்ய வேண்டும். பெரிய ஒரு குழப்பம் இங்கு ஒரு வலைப்பின்னலாக ஒரு குழப்பம் சுத்தி கொண்டு வருகின்றது. சீனா ஏன் தற்போது உறுதியாக நிற்கின்றது தைவானை இணைக்க வேண்டும் என்று? சீனாவுடைய பொது உடைமை கட்சியினர் அமெரிக்கா வலிமை இழந்து கொண்டு போகின்றது என்று சொல்கின்றார். அதைவர்கள் US is declining என்ற ஒரு பதத்தை பாவிக்கின்றார்கள். அண்மையில் அமெரிக்க வெளியுறவுத்துறையினருக்கும் சீன வெளியுறவுத்துறையினருக்கும் நடந்த பேச்சுவார்த்தையின் போது சீன பிரதிநிதி சொன்னது என்றால், நீங்கள் வந்து இனிமேலும் எங்களோடு ஒரு பலமான நிலையிலிருந்து எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று சொல்லார்கள். நீங்கள் இப்போது ஒரு பலவீனமான நிலையிலிருந்து கொண்டுதான் சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றீர்கள் என்பதை கருத்தில் வைத்துக் கொண்டு எங்களுடன் பேச்சுவார்த்தை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் என்று சீன பிரதிநிதி சொன்னார். மற்றது சீனாவுடைய பல அவர்களுடைய ஊடகங்கள் கூட சீனா வந்து வலிமையை அடைந்து கொண்டு போவதாகவும் அமெரிக்கா வலிமை குறைந்து கொண்டு போய்வதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. வேறு சில செய்திகள் சொல்கின்றன, ஆக அந்த சீன பொது உடைமை கட்சி தான் தைவான் மீது போர் தொடுக்க வேண்டும் என்பது உறுதியாக இருக்கின்றது. பல சீன மக்களும் உறுதியாக இருக்கின்றனர். ஆனால் சீன படையினர் வந்து அதற்கான நிலை அதற்கான காலம் இன்னும் உருவாகவில்லை என்று தெரிவிப்பதாக கூட செய்திகள் வெளிவந்துள்ளன. அப்ப
அப்படிப்பட்ட நிலையில் இப்ப அமெரிக்கா என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அமெரிக்காவை பொறுத்தவரையில இந்த தைவான் வந்து அமெரிக்காவில் அமெரிக்கா கரையிலிருந்து 6,000 miles தொலைவில் இருக்கின்றது. ஆனால் சீனாவுக்கு வந்து 100 miles தொலைவில் தான் இருக்கின்றது. முதலாவது அமெரிக்காவும் தைவானும், அமெரிக்கா வந்து தைவான் தொடர்பான தன்னுடைய அந்த குழப்பநிலை, கேந்திரோபாய குழப்பநிலை, ஸ்ட்ராட்டஜிக் அம்பிகுவிட்டி என்ற நிலையை விட்டு ஒரு கேந்திரோபாய தெளிவு நிலையை அடைய வேண்டும். எந்த வகையிலும் நாங்கள் சீனாவின் ஆக்கிரமிப்பிலிருந்து தைவானை பாதுகாப்போம் என்று சொல்ல வேண்டும். மற்றது தைவானும் அமெரிக்காவும் ஒரு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள வேண்டும். அது முக்கியம். மற்றது பெருமளவு படைக்கலன்களை அமெரிக்கா தாய்வானை சுத்தவர உள்ள கடற்பரப்பில் நிறுத்த வேண்டும். ஆனால் வேறு சிலர் சொல்கின்றார்கள், அமெரிக்காவுக்கும் தாய்வானை ஒட்டி அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் போர் நடந்தால் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரத்தையே சீனா வந்து அழித்துவிடும் தன்னுடைய ஏவுகணைகள் மூலம். அப்போ ஒரு சிறிய தீவுக்காக நாங்கள் பெரும் இழப்பை சந்திப்பதா என்று சொன்னா, அமெரிக்கர்கள் இப்பவும் லாப நட்ட கணக்கு தான் பார்ப்பார்கள். அந்த 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 வகையில தாய்வானை பாதுகாப்பதால் ஒரு பாதுகாப்பதற்கு ஒரு போர் செய்யும் போது ஏற்படுகின்ற இழப்பு, தாய்வானை பாதுகாப்பதால் வருகின்ற வருமானத்துக்கு ஈடாகாது என்ற ஒரு கொள்கை இருக்கின்றது. மற்றது நமக்கு தெரியும், சீனாவுக்கு வெளியே உள்ள ஒரு தீவு இந்த தைவான். அந்த தைவான் வந்து அதை சுட்ட வர 26 சிறந்த துறைமுகங்கள் இருக்கின்றன. இப்ப தைவானை சீனா கைப்பற்றினால் அந்த 26 துறைமுகங்களையும் வைத்துக் கொண்டு சீனாவால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அந்த கடற்பரப்பில் பெருமளவு ஆதிக்கத்தை செலுத்த முடியும். அந்த அப்படி இருக்கும்போது இப்ப வேறு நாடுகள், வேறு ஐரோப்பிய நாடுகள் தைவானுக்கு பாதுகாக்க முன்வருமா என்று பார்க்கும்போது, அண்மையில் பிரான்ஸ் வந்து தங்களுடைய செனட்டர்ஸ் மூதவை உறுப்பினர்களை தைவானுக்கு அனுப்பி அங்கு பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாக செய்திகள் வெளிவந்தன. இதற்கு சீனாவும் ஆட்சேபனை தெரிவித்திருந்தது. அப்ப தேவை ஏற்படும் போது பிரான்ஸ் வந்து அமெரிக்காவுடன் இணைந்து சீனாவுக்கு எதிராக போர் செய்யும். பிரித்தானியா பற்றி சொல்ல தேவையில்லை, அமெரிக்காவுக்கு பின்னால போய்விடும். அண்மையில தைவானை சுற்ற உள்ள கடற்பரப்பில் பிரித்தானிய பெரிய கடற்படை போய் பயிற்சி செய்தது கூட நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். ஆக இப்ப சீனாவை பொறுத்தவரையில் இந்த தைவானை கைப்பற்றுவது அதற்கு பெரிய ஒரு கடற்படை வலிமையை கொடுக்கிறது மட்டுமல்ல, தற்போது பிரச்சனைக்குள்ள இந்த செமிகண்டக்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கம்ப்யூட்டர் சிப்ஸ், அந்த உற்பத்தியில வந்து சீனா பின்தங்கி இருக்கின்றது. அமெரிக்காவுக்கு எதிராக சீனா அதில் ஒரு வர்த்தக போரை தொடுத்து சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யும் அந்த செமிகண்டக்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கம்ப்யூட்டர் சிப்ஸை ஏற்றுமதியை தடை செய்துள்ளது, தைவானும் தடை செய்துள்ளது. அப்ப தைவான் வந்து தான் உலகில் முன்னணி செமிகண்டக்டர் உற்பத்தி, கிட்டத்தட்ட 45 விழுக்காடு செமிகண்டக்டர்ஸ் தைவான் தான் உற்பத்தி செய்கின்றது. இப்ப தைவானை சீனா கைப்பற்றினால் அந்த செமிகண்டக்டர்ஸ் துறையில் சீனா மேலும் முன்னேறுவதற்கு வழி உண்டு. இப்ப தைவான் தன்னைத்தானே பாதுகாக்குமா என்று பார்க்கப்போனா, அவர்கள் பாதுகாப்பதற்கு மிக சிறந்த வழி வந்து இந்த அசிமெட்ரிக் வோர்ஃபேர் என்று சொல்லப்படுகின்ற சமச்சீரற்ற போரை அவர்கள் கையில் எடுக்க வேண்டும். பெருமளவு கடற்கண்ணி வடிகளையும் நிலக்கண்ணி வடிகளையும் அவர்கள் பாவிக்க வேண்டும். அந்த 100 அதாவது ஈரூடக தாக்குதலாம் செய்ய வேண்டும். சீனா வந்து தைவானை கைப்பற்றதாக இருந்தால் அதற்கு வந்து ஒரு மிக நீண்ட ஒரு பயணத்தை, கடற்பயணத்தை இவர்கள் செய்யும் போது அதற்கு முன்னரே தைவான் வந்து தான் தயார் நிலையில் வந்துவிடும். அது மட்டுமல்ல, தைவான் வந்து தொடர்ச்சியாக பல ஏவுகணைகளையும் வாங்கி கொண்டிருக்கின்றது. அந்த ஏவுகணைகள் மூலம் சீன படைகள் மீது தாக்குதல் நடத்தலாம். அமெரிக்காவின் உதவி இல்லாமல், தைவானுக்கு அமெரிக்காவுடைய உதவி இல்லாமல் போய் கைப்பற்றுவது கூட
கடினமானது என்ற நிலை அல்லது பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டிய வரும் என்ற நிலையை தாய்வான் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, சீனாவினுடைய கிழக்கு கரையில் உள்ள பல தொழிற்பேட்டைகள் அது மீது தாக்குதல் நடத்தக்கூடிய வகையில் தாய்வான் வந்து பெருமளவு ஏவுகணைகளை நிறுத்தி வைத்திருக்கின்றது. அப்ப அந்த அப்ப சீனா வந்து அமெரிக்கா துணை இல்லாமல் தாய்வான் சீனாவுக்கு எதிராக போர் புரியும் போது கூட பலத்த இழப்புகளை சந்திக்க வேண்டி பெறும். ஆனால் 2049 சீனாவுடைய இரண்டாவது கனவு நிறைவேறுகின்ற காலமாக சீனா திட்டமிட்டுள்ளது. அப்போது வந்து அதற்கு முன்னர் சீனா கைப்பற்ற வேண்டும் என்று சீனாவுடைய கனவு இருக்கின்றது. ஆனால் சீனாவினுடைய பொருளாதாரம் 2025 பின்பு தேய்மானம் அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. காரணம் அங்கு முதியோர்கள் தொகை அதிகரித்துக் கொண்டே வருவதால் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ பல சிக்கல்கள் சீனா தாய்வானை கைப்பற்றுவதில் இருக்கின்றது என்பது நிச்சயம். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் சீனா தாய்வானை கைப்பற்றாது. சில 7 ஆண்டுகளுக்கு பின்புதான் சீனா அதில் தீவிரமாக இறங்கலாம். நிச்சயமாக நீங்க கூறியது போல மிக குறுகிய கடல் பரப்பு உள்ள பிரித்தானியாவே ஜெர்மனியிலே அந்த டிடேயிலே இறங்கும் பொழுது போல பாரிய பிரச்சனைகளை சந்தித்தது. இதுகளுக்கு அனைத்துலக உயிரோடை தமிழ் அன்பு உறவுகள் சாரில் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். மேல் தர்மா, நன்றி, வணக்கம்.